வணக்கம், நான் உங்கள் குபேர ஜோதிடர். இன்றைக்கி இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தனுசு ராசிக்கு தனுசு லக்னத்துக்கு எலக்ட்ரிக்கல் ஸ்கூட்டர் எந்த அளவுக்கு பலனுள்ளதாக இருக்கும், பயனாக இருக்கும் அப்படிங்கிறது தான். தனுசு ராசிக்கு தனுசு லக்னத்துக்கு நாலாவது இடத்துக்குரியவர் குருவாக வர்றார். கண்டிப்பாக குரு இருந்தால் அவங்கள்ட்ட நல்ல வாகனம் இருக்குங்க. அதாவது நாலாவது இடத்துல இருந்தாலும் சரி, அவர் குரு எந்த இடத்துல இருந்தாலும் குரு வலுத்திருந்ததுனால் அவங்களுக்கு நல்ல வாகனம் அமையும், நல்லா சௌரியமாக போவாங்க குரு இருந்ததுன்னா அப்படிங்கிறது தான். அதனால் அது இல்லாத அந்த தனுசு லக்னம் தனுசு ராசிக்கு செவ்வாய் யோகருங்கிறதுனால எலக்ட்ரிக்கல் ஸ்கூட்டர் மிக பயனுள்ளதாக இருக்குங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. அதனால் வாகன காரகன் சுக்கரன் நல்லா இருக்கணும், அதே புதன் நல்லா இருக்கணும், குருவும் வலுத்திருக்கணும். ஒருவேளை நாலாவது இடத்துல அவங்களுக்கு செவ்வாய் இருந்தால் எலக்ட்ரிக்கல் ஸ்கூட்டர் அருமையாக இருக்கும். குரு இருந்தாலும் அவங்களுக்கு எலக்ட்ரிக்கல் ஸ்கூட்டர் ரொம்ப நல்லாயிருக்கும். சுக்கரன் இருந்தாலும் நன்மை கொடுக்கும். அவர் 6-க்கும் 11-க்கும் உடையராக இருந்தாலும் அவர் சுக்கரன் உச்சமாக இருக்கிறதுனால அவங்க நல்ல லக்ஸுரியான வண்டியாக வாங்குவாங்க அப்படிங்கிறது தான். அதனால் குரு, சுக்கரன், புதன் இந்த கிரகங்கள்லாம் இருந்ததுன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த எலக்ட்ரிக்கல் ஸ்கூட்டர் பயனுள்ளதாக தான் இருக்கும் அப்படிங்கிறது தான். அதனால் அந்த எலக்ட்ரிக்கல் ஸ்கூட்டருக்கு மிக முக்கியமான கிரகம் எதுன்னா செவ்வாய் தான். இந்த செவ்வாய் வந்து தனுசுலேயே லக்னத்திலே இருந்தால் அவங்க எலக்ட்ரிக்கல் ஸ்கூட்டர் வாங்கலாமானா வாங்கலாம். ஏன்னா நாலாம் இடத்த செவ்வாய் பார்ப்பார் அப்படிங்கிறதுனால வாங்கலாம். அடுத்தது ரெண்டாவது இடத்துல செவ்வாய் இருக்காருன்னா அவர் உச்சம் ஆயிடுறாரு. அப்போ பூர்வ புண்ணியாதிபதி ரெண்டாவது இடத்துல உச்சமாகிறதுனாலையும் தாராளமாக அவங்க எலக்ட்ரிக்கல் ஸ்கூட்டரை வாங்கலாம். மூணாவது இடத்துல செவ்வாய் தாராளமாக இருக்கலாம் கும்பத்தில். அதனால் மூணில் செவ்வாய் இருந்தாலும் அவங்களுக்கு அது பயனுள்ளதாக தான் இருக்கும் அப்படிங்கிறது தான். நாலாவது இடத்துல செவ்வாய் இருந்தால் பாவகிரகம் நாளில் இருக்குது, அதனால் அவ்வளோ சுகமாக இருக்குது அதெல்லாம் சொல்ல முடியாது. இந்த தனுசு லக்னத்துக்கு தனுசு ராசிக்கு முதல் தர முழு யோகரே செவ்வாய். அவர் நாளில் செவ்வாய் இருந்தால் அவங்களுக்கு அருமையான வாகனத்தை அமைச்சு கொடுப்பார், அதில் ஒன்றும் மாற்றுக்கருத்தே இருக்க முடியாது. அதனால் குருவோட மனையில் மீனத்தில் இருக்கிறதுங்கிறது நல்ல வாகனம், நல்ல எலக்ட்ரிக்கல் ஸ்கூட்டர் அவங்களுக்கு அமையுங்கிறதுல எந்தவித மாற்றுக்கருத்தும் இருக்க முடியாது. அஞ்சாவது இடத்துக்குரியவர் செவ்வாய். அவர் அஞ்சாவது இடத்துலேயே இருக்கார், அதுவும் அவங்களுக்கு அருமையான எலக்ட்ரிக்கல் ஸ்கூட்டரை அமைச்சு கொடுக்குங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. ஆறில் இருக்கார், ஆறாம் இடத்துல பொதுவாக செவ்வாய். அவர் வந்து 5-க்கும் 12-க்கும் உடையார், 6-ல் இருக்கிறது அவ்வளவு சிறப்பு இல்லை, ஆனால் செவ்வாய்ங்கிறதுனால 6-ல் இருக்கலாம். அப்புறம் 7-ல் செவ்வாய் இருக்கார், நல்ல பயனுள்ளதாக இருக்குங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. 8-ல் செவ்வாய் போயிடுச்சுன்னா அது வந்து எலக்ட்ரிக்கல் ஸ்கூட்டருக்கு அவ்வளவு சிறப்பு கிடையாது. தனுசு லக்னத்துக்கும் தனுசு ராசிக்கும் செவ்வாய் எங்கே இருந்தாலும் யோகம் பண்ணுற கிரகம், பட் 8-ல் இருந்ததுன்னா அது பலகீனம் ஆகிடுது. அது எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்டதுக்கு கிரகம் செவ்வாய். அந்த செவ்வாய் பலகீனமாகிறதுனால 8-ல் ஒரு வேலை செவ்வாய் இருந்தால் அவங்களுக்கு 4-ம் இடத்துக்குரிய குரு நல்லா இருக்கா, சுக்கரன் நல்லா இருக்குதா, புதன் நல்லா இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு ஒரு வேலை செவ்வாய் திசை இல்லை என்றால் அவங்க அந்த ஸ்கூட்டரை அவங்க வாங்கலாம். இல்லைன்னா அவங்க எலக்ட்ரிக்கல் ஸ்கூட்டர் வாங்குறத கொஞ்சம் யோசனை பண்ணி தான் முடிவெடுக்கணும் அப்படிங்கிறது தான். செவ்வாய் 9-ம் இடத்துல சிம்மத்தில் அதிகாரம் பெற்ற இடத்துல இருந்தால் அவங்கெல்லாம் தாராளமாக எலக்ட்ரிக்கல் ஸ்கூட்டரை வாங்கலாம் அப்படிங்கிறது தான். 10-ல் செவ்வாய் இருந்தால் தாராளமாக வாங்கலாம். 4-ம் இடத்த வாகனத்துக்கு உள்ள இடத்த செவ்வாய் பூர்வ புண்ணியாதிபதியாக இருந்து பார்ப்பார். அப்படி இருக்கிறதுனால அவங்களுக்கு எலக்ட்ரிக்கல் ஸ்கூட்டர் பயனுள்ளதாக தான் இருக்குங்கிறதுல எந்த மாற்றுக்கருத்தும் இருக்க முடியாது. அதேமாதிரி 11-ம் இடத்துல துலாமில் செவ்வாய் இருக்கார் அப்படின்னு 5-ம் இடத்த பார்ப்பார். அதனால் தாராளமாக அவங்க வந்து எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை வாங்கலாம். 12-ம் இடத்துல இருந்தால் அவர் விரயஸ்தானத்தில் இருக்கார், ஆனால் ஆட்சி பவரில் இருக்குங்கிறதுனால அவங்களுக்கு அது பயனுள்ளதாக தான் இருக்கும். ஆனாலும் அவங்களுக்கு அது செலவுகள் இருக்கும் அப்படிங்கிறது தான். அதனால் தனுசு லக்னத்துக்கு தனுசு ராசிக்கு செவ்வாய் முதல் தர முழு யோகராக இருக்கிறதுனால எலக்ட்ரிக்கல் உள்ள கிரகம் வந்து செவ்வாயாக இருக்குங்கிறதுனால கண்டிப்பாக அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் அது பலனை தான் கொடுக்கும். ஒரு 8-ம் இடத்துல இருந்தால் மட்டும் அந்த திசை இருக்கா என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு அவங்க முடிவு பண்ணினாங்கன்னா அது அவங்களுக்கு ஒரு சிறப்பான தெளிவான முடிவாக இருக்கும் அப்படிங்கிறது தான். மற்ற எந்த இடத்துல இருந்தாலும் அவங்களுக்கு அந்த எலக்ட்ரிக்கல் ஸ்கூட்டர் வாகனங்கள், எலக்ட்ரிக்கல் வாகனம் எதுவாக இருந்தாலும் அது அவங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்குங்கிறதுல மாற்று கருத்து இருக்க முடியாதுங்க. இதை பயன்படுத்தி நீங்கள் நல்லா பயன்படுத்திக்கும் நான் நம்புகிறோம். நன்றி, வணக்கம். குபேரன் ஜோதிடர் தொடர்ந்து வழங்க இருக்கும் தகவல்களை தெரிந்து கொள்ள குபேரன் ஆஸ்ட்ரோ டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.